नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुप्पुर के तीसरे वार्ड में कूड़े से सेहत को खतरा। कई बार नगर निगम अधिकारी से शिकायत के बावजूद उदासीन था। तिरुप्पुर नगर निगम का तीसरा वार्ड पीएन रोड, अन्ना नगर, मेन रोड, राजीव नगर, आर्क एक स्ट्रीट पर बिना हटाए कई दिनों से कूड़ा जमा हो रहा है। क्योंकि स्कूलों की छुट्टी का समय है, इसलिए सड़कों पर खेलने वाले बच्चों और सड़क पर छात्रों और जनता को बहुत परेशानी हो रही है। गर्मी में कभी कभार होने वाली बारिश से संक्रामक रोग फैलने का खतरा रहता है। क्षेत्र के निवासियों ने कई बार तिरुप्पुर निगम अधिकारियों से शिकायत की है, लेकिन निगम अधिकारी कचरा हटाने में उदासीनता दिखा रहे हैं। क्षेत्र के निवासियों की मांग है कि तिरुप्पुर नगर निगम स्वास्थ्य विभाग के अधिकारियों को दौरा करना चाहिए और निरीक्षण करना चाहिए, कचरे का निपटान करना चाहिए और किसी भी जनहानि से होने से पहले तत्काल कार्रवाई करनी चाहिए। तमिलनाडु से संवाददाता सुब्रमण्य की रिपोर्ट। तिरुप्पुर मावट्टम पीएन रोड राजीव नगर மூணாவது வார்டில் குப்பை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை, ரொம்ப அதிகமாக கிடக்குதுங்க. திட்டம் ரெண்டு மூணு வாரமாக குப்பை யாருமே அழுறதே இல்லை, டிச்சு குப்பை யாருமே அழுறதே இல்லை சுத்தமாக. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஒரு சைடு கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இங்கே அண்ணா நகரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அண்ணா நகரில் சூப்பர்வைசர்ட்ட கொடுத்தாங்க. அவர் பேர் எனக்கு சரியாக தெரியலைங்க. அப்புறம் இங்கே போய் பாண்டி நகரில் போய் கொடுத்தாங்க. அவரும் சொன்னாங்க இது எங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்க அவர். அதுக்கப்புறம் அங்கே போக சொன்னாங்க, பாண்டி நகர் போக சொன்னாங்க, இந்த கோயில் இந்த அம்மா உணவு பக்கத்தில் போக சொன்னாங்க. அங்கே போனது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் வலிக்க ஆள் அனுப்புகிறோம், நான் நேற்று கூட வலித்தேன் அப்படின்னாங்க. நேற்று எங்கேயும் வலிச்சு வந்து பாருங்கள், குழந்தை குட்டியெலாம் வச்சு நாங்கள் எப்படி வாழ்றது, ரொம்ப கன்றாயாக கிடக்குன்னு சொன்னதுக்கு நீங்கள் போங்க நான் வந்து பார்க்குறோம் என்ன சத்தம் போடுறீங்க காலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி நகர் ராஜிநகர் ஆர்ச்சில் உள்ள பழைய வைன் ஷாப்புக்கு பக்கத்தில் உள்ள கால்வாய் அடைத்திருக்கு, சரிங்களா? அது வந்து மூணு வாரம் ஆச்சு, நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் முன்சிபல் ஆஃபீஸில், அவங்க வந்து சுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, சுத்தம் பண்ணுறதே இல்லை. இதுக்கு சீக்கிரம் நீங்கள் வணக்கங்க, என் பேர் சண்முகங்க. நான் இங்கே மூணாவது வார்டில் வந்து இருக்கிறேங்க. குப்பையெல்லாம் டிச்சில் போக மாட்டாங்க, அது பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன், மாநகராட்சி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ரெண்டாவது வார்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறாங்க, அப்புறம் நம்பர் கொடுத்தாங்க, நான் நம்பர் வாங்கி பேசினேங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாநகராட்சி குப்பை ஒழிக்க வரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னதுக்கு மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு, நீ யார்ட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னாங்க. இப்போ வலிக்கவே வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் போய் பிஎன் ரோடு ராஜு நகர் ஆர்ச்சிக்கிட்டே இருக்கிறோங்க. மழை பெஞ்சுன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுதுங்க. உங்கள் பேர்? என் பேர் சண்முகம்.